நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வாட்டர் பாட்டில் கவர் தான் செய்ய போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் போடுறதுக்கு வந்து பேக் செஞ்சோம். அதிலே வந்து கொஞ்சம் மாடலாக அதை செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான அளவு பார்த்துக்கலாம். 8 8 14 இது வந்து 1 1 1/2 20 ஒரு பீஸு. இது வந்து 4 4 இது ஒரு பீஸு. இது வந்து 2 1/2 2 1/2 இது வந்து 2 பீஸு. இது வந்து 1 1/2 1 1/2 இன்ச்சுக்கு நீட்டு வந்து இது பைப்பிங்க்காக தோராயமாக நீட் எடுத்திருக்கான். தேவையான அளவு வச்சுட்டு மீதி கட் பண்ணுற மாதிரி. இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. 2 பீஸில் வந்து துணி வச்சுருக்கேன், ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன், லைனிங் வச்சு நீட் நீட்டாக கோடு போட்டிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், அந்த கோடு தெரியும். நீட் நீட்டாக கோடு போட்டிருக்கேன். இதில் 2 பீஸ் எடுத்திருக்கேன். 2 லைனிங் எடுத்துக்கோங்க, அதே சேம் அளவில். இது லைனிங் 2 எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, மேல் சைடில். 2வது ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. கீழே வந்து 3வது லைனிங் எடுத்துக்கோங்க. இது வந்து நீட்டை கோடு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சுற்றிரும் ஒரு தையல் போட்டாச்சு, இந்த நீட்டு தையலும் போட்டாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், நீட்டு தையல் போட்டிருக்கு, 4 சைடும் தையல் போட்டிருக்கு. இது எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது 1 1/2 20 எடுத்தீங்க இல்லைங்களா, அதில் வந்து நாட்டு மாதிரி தைக்கணும். இப்படி கீறிக்கோங்க, நல்லா இப்படி மடித்து இப்படி தையல் போட்டுக்கோங்க. டபுள் தையலாக போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த டபுள் தையல் போட்டாச்சு, சின்னதாக மடித்து. இப்போ வந்து இந்த மாதிரி சுங்கு தைக்கணும். இது வந்து 2 கட் பண்ணிக்கணும். இது 2 மடித்து சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 2 1/2 2 1/2 இது வந்து 2 இப்படி முக்கோண ஷேப்பில் ஒரு கோடு போட்டு நெகத்தால் கீறிட்டு இப்படி வந்து நடு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. நடு சென்டரில் கட் பண்ணிவிட்டு இது உள்டா சீதா வந்து சீதா பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க. அது 2 மடிச்சதே நீங்கள் அப்படியே விடக்கூட தேவையில்ல, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த சென்ட்ரல் அப்படி வச்சு இப்படி தையல் போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், இப்படி தையல் போட்டிருக்கேன் பாருங்கள், முக்கோண ஷேப். அப்படியே இது தையல் போட்டுனா இப்படி வந்துடும். இப்படி வந்தோடனே நீங்கள் அதை கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா வர பீஸை ஒரு சுங்கு மாதிரி வந்துடும். இப்போ வந்து இதை தைக்கிறத பார்க்கலாம். இந்த மூலையில் வந்து ஊசி அரைக்கி திருப்பிக்கோங்க. திருப்பி தையல் போட்டுக்கோங்க. 2 தையலாக போட்டுக்கோங்க. இதை நான் திருப்பி மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். டபுள் தையல் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சிடும். இது இப்படி எடுத்தீங்கன்னா பிரிஞ்சிடும், அதனால் டபுள் தையல் போட்டுக்கோங்க. 8 14 2 பீஸு சொன்னதில் 1 பீஸ் உங்களுக்கு மார்க் போட்டு அளவு காமிக்கிறேங்க. இங்கே வந்து இங்கேருந்து 1 1/2 1 1/2 இன்ச்சிலேருந்து மார்க் போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே கீழே இந்த ஓரத்தில் கீழே வந்து 4 இன்ச்சு மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டு இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கிராஸாக கோடு போட்டு இது டபுளாக மடிச்சுக்கோங்க. இது டபுளாக மடித்து கட் பண்ணிவிடுங்க.
இந்த டிசைன் வந்துடும். இப்போ என்ன செய்யுங்க, பின்னாடி பக்கம் திருப்பி உங்களுக்கு மார்க் போட்டிருக்கேன், காமிக்கிறேன். இப்போ வந்து இங்கேருந்து கீழே வந்து ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க, மேலேருந்து இங்கே ஒரு இன்ச்சு, இந்த ஒரு இன்ச்சு மார்க் போட்டுக்கிட்டு இந்த நடு சென்டர் மார்க் போட்டுக்கோங்க. இப்படி டபுளாக மடித்து நடு சென்டர் மார்க் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, 3 வச்சு மார்க் போட்டு நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இங்கே 1.5 இன்ச்சு வச்சு இங்கேயும் ஒரு கோடு போட்டுங்க, இங்கேயும் 1.5 இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்கோங்க. இங்கே 3 இன்ச்சு கோடுக்கு கட்டமாக போட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை மார்க் போட்டுக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப் மார்க் போட்டுக்கிட்டு லைனிங் பீஸு ரெண்டு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு பீஸ் இதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீழ் பக்கமாக வச்சுக்கோங்க, இந்த சீதா பக்கம் வரணும். உள் பக்கத்தில் இப்போ நீங்கள் தைக்கணும். இப்போ வந்து பீஸு இப்படி வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பை தைக்கணும், எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பீஸு நவுற மாதிரி இருந்தால் பின்னு போட்டுக்கோங்க. நகராமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரே ஒரு ஊசி மட்டும் நடுவில் போட்டிருக்கேன். நீங்கள் சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பித்து கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப்பு இப்படி தச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி தச்சியாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி சும்மா ஒரு வெட்டிட்டிங்கன்னா அந்த இதுக்குள்ளார இப்படி கத்திரி விட்டு இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியாச்சு. இது வந்து உள் பக்கம் திருப்பணும் பீஸு, அதனால் இந்த ஷேப்பு வரணுன்றதுக்காக இந்த சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு கட் பண்ணி விட்டுடுங்க. இது கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஷேப்புக்கு கொஞ்சம் படிஞ்சு வரும். இப்போ இது கட் பண்ணியாச்சு, குட்டி குட்டியாகவும் சுற்றி கட் பண்ணியாச்சு. இதை வந்து திருப்பிக்கோங்க. திருப்பினோடனே இந்த மேலே இருக்க லைனிங் துணியை இதுக்குள்ளார விட்டு திருப்பிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பினோடனே இப்போ இது மேலே படிமான தயிர் போட்டுக்கோங்க. படிமான தயிர் போட்டு இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனிங் பீஸ் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க சுற்றி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக படிமான தையல் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், படிமான தையல் போட்டாச்சு. இது 4 சைடுமே சுற்றி தச்சியாச்சு. இப்போ இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துடுங்க. இது வந்து ரெண்டு சைடு இருக்கிற பீஸ் ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. இன்னும் இந்த மூலையில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இதை வந்து இங்கே இப்படி மடித்து இந்த ஷேப்பு இந்த சைடுலேயும் கட் பண்ணிக்கோங்க. இப்படி ரவுண்டாக அதேமாரி இந்த பீஸும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸில் வந்து இப்படி சென்டராக மடிச்சுக்கோங்க. சென்டராக மடித்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டுட்டு இந்த பிசுரை வந்து சும்மா லைட்டாக அப்படி உள்ளே மடிச்சுக்கோங்க. உள்ளே மடிச்சுட்டு இங்கே வச்சு ஒரு கட்டமாக தையல் போட்டுக்கோங்க. ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுமே நாட்டு வச்சாச்சு. மேலேயும் சும்மா கீழே ரொம்ப இறக்க இல்லாமல் சும்மா லைட்டாக மட்டும் கீழே இறங்கி தச்சாச்சு. ரெண்டுமே வந்து ரஃப் வச்சு இப்போ வந்து பைப்பிங் கொடுத்துக்கணும். பைப்பிங் கொடுத்துட்டு இப்போ வந்து பைப்பிங் கொடுத்துன்னு வந்தாச்சுங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் வந்து இந்த துணி வந்து படிஞ்சு வரும்.
இந்த ரவுண்ட் ஷேப் எல்லாத்துக்குமே, எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து ட்ரெஸ்ஸுங்க பேகுங்க எல்லாத்துக்குமே இந்த ரவுண்ட் ஷேப் வரத்துல இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்போ இந்த துணியை வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இங்கே பாருங்கள், இந்த பிசுறு இருக்கு இல்லைங்களா, இந்த பிசுறுக்கிட்ட இப்படி மடித்து இப்படி திருப்பி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு மேல் சைடு வந்து போடுங்க. உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கைவாட்டை நீங்கள் எப்படி இல்லை பைப்பிங் கொடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் பைப்பிங் கொடுத்து ரெண்டுக்குமே முடிச்சாச்சு. இது வந்து இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே தையல் போட்டுக்கோங்க ரெண்டு சைடு மட்டும். அப்படி இன்னொன்றும் பண்ணலாம். நீங்கள் இங்கே கொடுத்தீங்க இல்லையா பைப்பிங்கு, அதே மாதிரியே பைப்பிங்கையும் கொடுத்து விடலாம். இந்த மாதிரி பைப்பிங்கையும் கொடுத்து விடலாம், தையலும் போட்டுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு தையலே பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ வந்து ரெண்டு சைடுமே தையல் போட்டாச்சு. டபுள் தையலாக போட்டுக்கோங்க. பைப்பிங் கொடுத்தீங்கன்னா அதிலே டபுள் தையல் வந்துடும். இப்போ நான் அப்படியே தைச்சதுனால அப்படியே தைச்சாலும் நீங்கள் வந்து டபுள் தையல் கொடுத்துருங்க. இப்போ என்ன செய்ங்க, நாலுக்கு நாலு எடுத்துக்கோங்க. நாலுக்கு நாலு எடுத்துட்டு இங்கே ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நாலாக மடிச்சுக்கிட்டேங்க. நாலாக மடித்து நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்யுங்க, இது சென்டர் அளவு மடித்து இங்கே அடையாளம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சென்டர் அளவு வச்சு அடையாளம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யுங்க, இந்த இடத்துல இங்கே ஒரு பின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே இதை வந்து அப்படியே வச்சு தச்சின்னு வந்துடுங்க. அந்த பக்கம் அடையாளம் வச்சு இந்த ஜாயிண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் அடையாளம் சென்டர் அடையாளத்துக்கு இந்த இந்த பக்கம் இருக்கிற ஜாயிண்டில் வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே தச்சுன்னு வந்துடுங்க ரவுண்ட் ஷேப்பில். இங்கே பாருங்கள் ரெண்டு சைடும் தையல் போட்டோம். கீழே வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வச்சிட்டோம். ரவுண்ட் ஷேப் வைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி இந்த ரவுண்டை வந்து கொஞ்சம் இழுத்து மேலே இருக்கிற துணியை கொஞ்சம் லைட்டாக லூஸ் விடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக உட்கார ரவுண்டு. நீங்கள் வந்து இதை இழுக்காமே லூஸ் விட்டுட்டு கீழே இழுத்தீங்கன்னா மிச்சமாக வரும். அதனால் என்ன செய்யுங்க, இந்த ரவுண்டு பீஸு லைட்டாக இழுத்து இது கொஞ்சம் லூஸ் விட்டுங்கன்னா அளவு கரெக்டாக சரியாக போயிடும். இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இதெல்லாம் பைப்பிங் கொடுத்துக்கலாம், இதுலேயும் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பைப்பிங் கொடுக்கல, பைப்பிங் கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும். இது இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பைப்பிங்கும் இங்கே கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள் பேக் ரெடி ஆயிடுச்சு, திருப்பியாச்சு. திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் இந்த நாட்டுக்கும் இந்த பைப்பிங்கு இங்கே வந்து ஒரு செல்ஃபோன் வைக்கிற மாதிரி ஒரு பேக்கெட் மாதிரி கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஒன்று இது, ஒன்று ரெண்டு. இங்கே ஒரு செல்ஃபோன் கவர் வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் பேக்கெட் மாதிரியே நீங்கள் தச்சிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து ஒரு கலரு, இந்த ரவுண்டு ஒரு கலரு, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக தச்சு முடிச்சாச்சு. சுங்கும் வச்சாச்சு சென்டரில். வாட்டர் பாட்டிலு இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. நான் சின்ன பாட்டில் வைக்கிறேன், பெரிய பாட்டில் கரெக்டாக இருக்கும். இதை வச்சு இப்படி இந்த நாட்டை உள்ளே எடுத்துட்டு நீங்கள் வந்து இப்படி சுங்கு மாதிரி இப்படி சுங்கு மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது இது வேறு கலராக இருந்தால் இன்னும் பிளைன் கலர். இது வந்து செக்குடுன்றதுனால நான் ஒரே கலராக எடுத்துருக்கேன். நீங்கள் பிளைனாக இருந்தால் இந்த மாதிரி டபுள் கலர் உங்களுக்கே இதில் பார்டர் மாதிரி தைக்கலாம், ஸ்டோன் வச்சு இருக்கலாம்,
லேஸ் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதுக்கப்புறம் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இது ஸ்டோனு, பார்ட்ரு, எம்ப்ராய்டிங் பூவு, பாக்கெட் வைக்கிறது, செல்ஃபோன் பாக்கெட் வைக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் மாடல் மாடலாக வச்சுக்கலாம். இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோருக்கு செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செய்யுங்க, வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்தை செய்யுங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த மெட்டீரியலு இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. கேட்டவுடனே நீங்களே செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்கள் பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கேட்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு வருமானம் வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள். கோடி.